எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய மஸ்கட் முரசின் 30 days வாக்கிங் சேலஞ்ச் ரொம்பவே வெற்றிகரமா சிறப்பா முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 48 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. அத்தனை பேருக்கும் மஸ்கட் முரசு சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு சேலஞ்ச் வைங்க, நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா வாக்கிங் அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப 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 முக்கியம், ரொம்பவே ஒரு நல்ல விஷயமும் கூட, இது ஒரு நல்ல பிராக்டிஸும் கூட. சரி, அத்தனை பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மஸ்கட் முரசு இன்னும் ஒரு வாக்கிங் சேலஞ்ச கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இந்த சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா, போன சேலஞ்சில இருந்து ஒரு சின்ன மாற்றம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நாம 30 days வாக்கிங் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, இந்த தடவை 45 days வாக்கிங் சேலஞ்ச். ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். கிட்டத்தட்ட எல்லாம் அதே தாங்க, ஹாஃப் அன் அவர் வாக்கிங்கும் இந்த 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் வரும். சோ அதனால டோன்ட் பேனிக், ரெண்டுமே ஒரே லெவல்ல தான் போகும், அதனால வரி பண்ண தேவையில்லை. இந்த சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா வர நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 16th இருந்து டிசம்பர் 30th வரைக்கும், அதாவது 45 days பண்ண சேலஞ்ச். சோ ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை அடடா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க? அப்படிப்பட்ட நபர்கள் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கான இன்னொரு சான்ஸ் வந்திருக்குது. தாராளமா நீங்க இந்த சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க ஹெல்த்த பாத்துக்கலாம், அதே சமயத்துல உங்க பாடியை ஃபிட்டாவும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? நம்மளுடைய செகண்ட் சேலஞ்ச், 45 days வாக்கிங் சேலஞ்ச், ஆர் யூ ஆல் ரெடி? அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம், உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம், தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.